மாணவர்கள் பலர் அனைத்துலக போட்டிகளில் வெற்றி பெற்று பெருமை சேர்த்து வருகின்றனர். தற்போது அந்த வெற்றியாளர்கள் பட்டியலில் தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் சேர்ந்துள்ளனர். அண்மையில் பிரான்ஸ் பாரிஸில் செயல்படும் அனைத்துலக வானியல் ஒன்றியம் IAU-வின் ஏற்பாட்டில் 2021 டெலஸ்கோப் ஃபார் ஆல் எனும் போட்டியில் கலந்து கொண்டு டெலஸ்கோப் எனப்படும் தொலைநோக்கியை வென்றுள்ளார் குவாலலங்கா ஜுகுரா தமிழ் பள்ளி அறிவியல் ஆசிரியர் வடிவேலன் சின்னசாமி. இலக்கவியல் கேமரா, ஐபீஸ் மற்றும் சோலா ஃபாயில் பொருத்தப்பட்ட இந்த அதிநவீன தொலைநோக்கியில் நோபல் விருது வென்ற அறிவியலாளர்களின் கையொப்பங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக வடிவேலன் தெரிவித்தார். டெலிஸ்கோப் ஃபார் ஆல் எனும் இப்போட்டியை ஒட்டிய தகவல்களை நான் பிளானிட்டேரியம் நிகரா மற்றும் அப்பாடி லங்கி எனும் முகநூலின் மூலம் தெரிந்து கொண்டு எங்களை வழியாக கலந்து கொண்டேன். இப்போட்டியில் கிடைக்கப்பெறும் டெலிஸ்கோப் உலக விண்வெளி வீரர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் நோபல் பரிசு வென்றவர்கள் கையொப்பத்துடன் எனக்கு வழங்கப்படுவதால் எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. விண்வெளி அறிவியல் துறையில் மலேசியர்களின் ஆர்வத்தை வளர்ப்பது மட்டுமின்றி இத்துறையில் வேலை வாய்ப்புகளை விரிவாக்கம் செய்வதும் இப்போட்டியின் நோக்கமாகும் என்று அவர் கூறினார். கூடிய விரைவில் எனக்கு கிடைக்கப்பெறும் இந்த டெலிஸ்கோப்பை கொண்டு சூரிய குடும்பத்தில் நிகழ்வுகளை கொடுக்கப்படும் நவீன கேமராவுடன் பதிவு செய்து மாணவர்களுக்கும் மலேசியர்களுக்கும் பகிர நான் கடமைப்பட்டுள்ளேன். இதன் மூலம் மலேசியர்கள் விண்வெளி அறிவியல் துறையில் ஆர்வத்துடன் பங்கெடுத்து கொண்டு பயன்பெறுவதே இப்போட்டியின் நோக்கமாகும். என்னால் மலேசியாவுக்கு பெருமை சேர்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. தேசிய கோளரங்கத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்ட இப்போட்டியில் மலேசியாவில் இருந்து மட்டும் 32 பங்கேற்பாளர்களும் உலகளவில் 54 நாடுகளில் இருந்து 225 பங்கேற்பாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த எண்ணிக்கையில் 12 பேர் மட்டுமே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் மலேசியாவை பிரதிநிதித்த ஆசிரியர் வடிவேலன் சின்னசாமியும் ஒருவராகி மலேசியாவிற்கான முதல் வெற்றியையும் பதிவு செய்துள்ளார்.